தமிழக முதல்வர் தம்பி ஸ்டாலின் அவர்கள் இதை ஒரே வாரத்திலேயே அவர்கள் கேட்கின்ற புள்ளிவரத்தை அவரால் கொடுக்க முடியும். நான் அவருக்கு சொல்லுகிறேன், ரெண்டு வாரம் கூட எடுத்துங்க. திமுக வன்னியர்களாக இருந்தாலும் அல்லது அண்ணா திமுக வன்னியர்களாக இருந்தாலும் மற்ற கட்சிகளுடைய வன்னியர்களாக இருந்தாலும் இன்றைக்கு எதிர்பார்ப்பது தம்பி ஸ்டாலின் இதை செய்துவிடுவார் செய்வார் என்று எதிர்பார்க்கிறார். இதை தவிர நான் இப்பொழுது போராட்டம் அது இது என்று நான் அறிவிக்க மாட்டேன். அது தேவையும் இருக்காது. ஏனென்றால் நிச்சயம் எனக்கு நம்பிக்கை உண்டு, தமிழக முதல்வர் இதை விரைந்து செய்து முடிப்பார். அதை உடனே அந்த புள்ளி உரத்தை எடுத்து ரெண்டு நாளில் என் டேபிளுக்கு வரணும் புள்ளி உரம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, முதல்வர் சொன்னார்னா உடனே எடுத்து வந்து வைப்பாங்க. ஓப்பன் காம்படிஷனில் ஒவ்வொரு ஜாதியும் இந்தந்த ஜாதிக்கு எவ்வளோ கிடச்சிருக்குதுன்ட்டு, அதில் வன்னியர்களுக்கு எவ்வளோ கிடச்சிருக்குதுன்னு தெரிஞ்சிடும். நான் திரும்ப திரும்ப சொல்கிறதுக்கு காரணம் இருக்கிறது. அதனாலே அவர் விரைவாக, மிக மிக விரைவாக அதை செய்வார், காலம் தாழ்த்த மாட்டார் என்று நினைக்கிறேன். இந்த 10% அல்லாத மற்ற சமூகங்கள், வன்னியர் அல்லாத மற்றதை 109 or 10 அவர்களெல்லாம் வாழக்கூடாது, வளரக்கூடாது, முன்னேறக்கூடாது என்று நாங்கள் நினைப்போமா? ஆனால் எங்கள் பங்கிலே நீங்கள் ஏன் வந்து குறுக்கிறீர்கள்? இது உங்களுக்கு, நீங்கள் நாங்கள் வாங்கி உங்களுக்கு கொடுத்தது. நீங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து, இந்த ஜாதிகளெல்லாம் ஒன்று சேர்ந்து நீங்கள் ஒரு கூட்டம் போட்டு நாங்கள் செய்தது தவறு, அதனால் வன்னியர்களுக்கு கிடைக்க வேண்டிய பத்திரை அதை நாங்கள் ஆதரிக்கிறோம், அவர்கள் வாழ வேண்டும் நாங்களும் வாழ வேண்டும் என்று ஒரு தீர்மானம் போடுங்கள். இப்பொழுது ஒன்றும் குடிமொழிக்கு போகவில்லை. நான் எல்லோரும் விட்டோம்னா இப்போ உங்களை எல்லாரும் விட்டோம்னா ஏராளேசமாக பேசுவீங்க. ஆனால் இப்பொழுது அது தேவையுமில்லை. ஏனென்றால் தமிழக முதல்வர் தம்பி ஸ்டாலின் அவர்கள் இதை ஒரே வாரத்திலேயே அவர்கள் கேட்கின்ற புள்ளிவரத்தை அவரால் கொடுக்க முடியும். நான் அவருக்கு சொல்லுகிறேன், ரெண்டு வாரம் கூட எடுத்துங்க. இந்த ஒட்டுமொத்த சமுதாயமும், அது திமுக வன்னியர்களாக இருந்தாலும் அல்லது அண்ணா திமுக வன்னியர்களாக இருந்தாலும் மற்ற கட்சிகளுடைய வன்னியர்களாக இருந்தாலும் இன்றைக்கு எதிர்பார்ப்பது தம்பி ஸ்டாலின் இதை செய்துவிடுவார் செய்வார் என்று எதிர்பார்க்கிறார். அதனாலே நானும் அவர் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன், இதை உடனடியாக நீங்கள் செய்யுங்கள். இது ஒன்றும் பெரிய வேலை இல்லை. பாலு சொன்ன மாதிரி ஒரே ஒரு கவனம் கேட்கணும், புள்ளி விவரம், அது கேட்டால் கிடைக்கும், உடனே எடுத்துடலாம். அதை எடுத்து ஒரே வரணும். இதற்காக சிறப்பாக நீங்கள் அதான் இருக்கிறது தான் சொல்லணும், இருக்கிறத தொகுக்கொள்ளும், இருக்கிறத தொகுக்கொள்ளும், கேட்டு வாங்கணும், அவ்வளோதான், உடனே கொடுத்துருவாங்க. அதனால் எல்லா அதிகாரிகளையும் நீங்கள் அங்கே வர சொன்னீங்கன்னா எல்லாம் வந்துடுவாங்க. வந்து புள்ளி விவரங்களுக்கு தேவையான புள்ளி விவரங்களை அவர்கள் கொடுத்து விடுவார்கள். உடனடியாக சட்டமன்ற கூட்டத்துடன் நடக்க இருக்கிறது. ஆனால் இதற்காக ஒரு சிறப்பான நாளை நீங்கள் ஒதுக்கி இதற்காக இந்த சட்டத்தை மீண்டும் நீங்கள் கொண்டு வரணும். அது இந்த நேரத்திலே தம்பி ஸ்டாலின் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். இதை தவிர நான் இப்பொழுது போராட்டம் அது இது என்று நான் அறிவிக்க மாட்டேன் அது தேவையும் இருக்காது. ஏனென்றால் நிச்சயம் எனக்கு நம்பிக்கை உண்டு, தமிழக முதல்வர் இதை விரைந்து செய்து முடிப்பார். இதை நாங்கள் உச்சநீதிமன்றத்திலே வழக்கறிஞர்கள் வாதிடும்போது
நீங்கள் யாரை வேண்டுமானாலும் வச்சுங்க, அரசாங்கம் செலவு செய்யும் என்று அரசு தரப்பிலே சொன்னதாக பாலு அவர்கள் என்னிடம் சொன்னார்கள். அதனாலே இதெல்லாம் ஒரு நல்ல சமிக்கை என்று நான் சொல்லுகிறேன். இதைத் தவிர இப்பொழுது நான் இதை பற்றி பேசுவதற்கு வேறொன்றும் இல்லை. பேச வேண்டியவற்றை பேசிவிட்டார்கள். ஆனால் இதில் என்ன, காலையில் எழுந்து உட்கார்ந்ததும் நான் நினைப்பது சொல்கிறேன், உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளும் அதில் மனிதனும் அடக்கம் இன்றைய நாளை நன்றாக அவர்களுக்கு நல்ல நாளாக இருக்க வேண்டும் என்று நினைப்பேன். இது ரொம்ப நேரம் நான் சொல்லிட்டு வரேன். அப்படி நினைக்கும் பொழுது இந்த 10% அல்லாத மற்ற சமூகங்கள், 12 அல்லாத மற்றதை 109 or 10 வந்துருக்கு. அவர்களெல்லாம் வாழக்கூடாது, வளரக்கூடாது, முன்னேறக்கூடாது என்று நாங்கள் நினைப்போமா? ஆனால் எங்கள் பங்கிலே நீங்கள் ஏன் வந்து குறுக்கிறீர்கள்? இது உங்களுக்கு நாங்கள் வாங்கி உங்களுக்கு கொடுத்தது. 32 காலமாக நீங்கள் அனுபவித்து வருகிறீர்கள். இப்பொழுதும் உங்களுக்கு கொடுக்காமல் இல்லை. சில பேரை ஒதுக்கி 2.5% கொடுத்திருக்கிறார்கள். சில சமூகங்களை ஒன்று சேர்த்து 7% கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் எங்களுக்கு கிடைக்க வேண்டிய, நியாயப்படி கிடைக்க வேண்டிய 20 அல்லது குறைந்தபட்சம் 15 எங்களுக்கு கிடைக்கவில்லை. அதற்காக நாங்கள் கேட்டு போராடினோம். ஆனால் 15 கேட்டோம், 14 கேட்டோம், 13 கேட்டோம், ஆனால் கிடைத்தது 10. நாங்கள் மகிழ்ச்சியாக இருந்தோம். அந்த நேரத்தில் இவர்களெல்லாம் சேர்ந்து இப்பொழுது 2.5%, 7% அனுபவிக்கிறவர்களெல்லாம் ஒன்று சேர்ந்து விட்டார்கள் நமக்கு எதிராக. அதனாலே நீங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து, இந்த ஜாதிகளெல்லாம் ஒன்று சேர்ந்து நீங்கள் ஒரு கூட்டம் போட்டு நாங்கள் செய்தது தவறு, அதனாலே வன்னியர்களுக்கு கிடைக்க வேண்டிய 10 அதை நாங்கள் ஆதரிக்கிறோம், அவர்கள் வாழ வேண்டும், நாங்களும் வாழ வேண்டும் என்று ஒரு தீர்மானம் போடுங்கள். இப்பொழுது ஒன்றும் குடிமொழிக்கு போகவில்லை. யாருக்குமே பாதிப்பில்லை. பிற்படுத்தப்பட்டவர்களுக்கும் பாதிப்பில்லை, தாழ்த்தப்பட்டவர்களுக்கும் பாதிப்பில்லை. அங்கே கையை வைக்கவே இல்லை. நாம் அவங்க இதில் போய் நாம் கையை வைக்கல. மாறாக தாழ்த்தப்பட்டவர்களுக்கு நாம் வாங்கி கொடுத்துருக்குறோம், சிறுபான்மையினருக்கு வாங்கி கொடுத்துருக்குறோம். அதனால் இன்னொரு தகவலை முதல்வர் அவர்கள் ரகசியமாக பெற்று டிஎன்பிஎஸ்ஸில் இந்த ஓசின்னு 31 போடுறாங்களே, ஓப்பன் கமிஷன், திறந்த வெளிப்பட்டு, அதில் என்னென்ன ஜாதிக்கு எவ்வளோ கிடைக்குதுன்றதை மட்டும் நீங்கள் கேட்டு பெறுங்களேன். நான் முதலமைச்சருக்கு இந்த யோசனையை சொல்கிறேன். அதை நீங்கள் வெளியே கூட சொல்ல வேண்டாம், நீங்கள் வெளியே கூட சொல்ல வேண்டாம், நீங்களே கேட்டு பெறுங்க, நீங்களே தெரிஞ்சுங்க. தமிழக முதல்வருக்கு சொல்கிறேன், அதை உடனே அந்த புள்ளி உரத்தை எடுத்து 2 என் டேபிளுக்கு வரணும் புள்ளி உரம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, முதல்வர் சொன்னார்னா உடனே எடுத்து வந்து வைப்பாங்க. ஓப்பன் காம்படிஷனில் ஒவ்வொரு ஜாதியும் இந்தந்த ஜாதிக்கு எவ்வளோ கிடச்சிருக்குதுன்ட்டு, அதில் வன்னியர்களுக்கு எவ்வளோ கிடச்சிருக்குதுன்னு தெரிஞ்சிடும். அதனால் அது ஒரு செய்தியாக சொல்கிறவனுக்கு அதான் எடுக்க போகிறாங்களே, அதான் எடுக்க போகிறோம். அதனால் இதை தவிர நான் இப்பொழுது பேசுவதற்கு, ஆமாம், அதே நேரத்தில் 1 இடஒதுக்கீடு கிடச்சி படிச்சுட்டு இருக்காங்க, பிடிக்கிட்டாங்க. இப்போ பங்களாதேஷ் மேற்கு கிழக்கு வங்காளமாக, கிழக்கு வங்காளத்திலிருந்து
ஒருத்தன் என்கிட்ட பேசுகிறான், அவனுக்கு பிறந்த நாள் எனக்கு வாழ சொல்லுங்க ஐயான்றான். என்னதான் பண்ணுறேன், நான் மிலிட்ரியில் இருக்கிறேன்றான். மிலிட்ரியில் ஒரு வருஷம் ட்ரைனிங் எடுத்துகிட்டு அவன் பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஏதோ படிச்சுட்டு அதுக்கு மேலே ஏதோ எம்பிஏ எல்லாம் படிச்சுட்டு சாதாரண சோல்ஜராக சேர்ந்துருக்கிறான் மிலிட்ரியில். அந்த மாடலில் நான் இருக்கிறேன்னு சொன்னான். அவன் சொன்னான், அது இடஒதுக்கீட்டில் தான் எனக்கு இந்த கிடச்சதுன்னா மிலிட்ரியில் கூட நான் இடஒதுக்கீடுன்னு கேட்டேன். ஆமாங்க, நீங்கள் தான் நான் வாங்கி கொடுத்தீங்க ஓபிசி. அவ்வளோ விவரமாக சொல்கிறான், நீ தானே ஓபிசி வாங்கி கொடுத்தீங்க அதனால தான் கிடச்சது எனக்கு அப்படின்னா. நான் பெரிய பெரிய பதவிக்கு இந்த என் டிகிரியை வச்சுட்டேன், இப்போ கான்ஸ்டபுளாக போட்டிருக்காங்க. கான்ஸ்டபுளாக மிலிட்ரியில் கடைநிலை இதுவாக இந்திய அளவில் தான் சொல்கிறேன், மிலிட்ரினா இந்திய அளவில் தானே. அது போட்டிருக்காங்க, நான் மேலே மேலே படிப்படியாக வந்துடுவேன், என் படிப்பை வச்சு வந்துடுவேன்னு சொல்லி அவன் அன்றைக்கி அவனுடைய பிறந்த நாளுக்கு எனக்கு சொல்லுவான். அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. இது அதையாவது நினைக்கிறான், நான் மிலிட்ரிக்கு போய் கூட இடஒதுக்கீடு ஓபிசினால் தான் வந்ததுன்னு என்ன நினைக்கிறான், என்ன நினச்சி எனக்கு வாழ்த்து சொல்லுங்கன்னு எனக்கு அனுப்புகிறான். ஆமாம், மீண்டும் நம்முடைய தமிழக முதல்வர் தம்பி ஸ்டாலினை கேட்டுக்கொள்கிறேன். நான் திரும்ப திரும்ப சொல்கிறதுக்கு காரணம் இருக்கிறது, அதனாலே அவர் விரைவாக மிக மிக விரைவாக அதை செய்வார், காலம் தாழ்த்த மாட்டார் என்று நினைக்கிறேன். அந்த விரைந்து அவர் செயல்பட நாம் அவரை ஊக்குவிப்போம், அவருக்கு அவரை கேட்டுக்கொள்வோம். நிச்சயமாக இது நடக்கும், நமக்கும் போராட்டத்திற்கு வேலை இருக்காது.